ஒரு ஜேசிபி ஒரு மணி நேரம் எவ்வளவு 800 ரூபா நீங்க வெட்டினதை விட கூடுதலா வெட்டிடும். ஆனா அதெல்லாம் கொடுக்காம மக்களுக்கு ரூபா கொடுக்கணுங்கிற நோக்கத்துலதான் இந்த ஸ்கீம் இருக்கு. ஆனா அந்த ஸ்கீமை வந்து நீங்க நல்லபடியா பயன்படுத்தினீங்கன்னா இது கண்டினியூ ஆகும். நம்ம என்ன செய்யறோம், நான் உங்க ஊரை மட்டும் சொல்லல, பொதுவா சொல்றேன். காலையில வர்றான், வந்து உட்கார்ந்துட்டு 9 மணிக்கு வர்றான், உட்கார்ந்துட்டு புரணி பேசிட்டு பேன் பார்த்துட்டு, அப்படி நான் சொல்லல, பேப்பர்ல எழுதியிருக்கான், இங்கிலீஷ் பேப்பர்ல எழுதியிருக்கான். அதாவது கொரோனா டயத்துல, இந்த கொரோனா டயத்துல என்ஆர்ஜி ஸ்கீம் வந்து மக்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு, ஆனா மக்கள் இந்த திட்டத்துக்கு உதவியாவே இல்ல அப்படின்னு எழுதியிருக்கான். வேணா உங்களுக்கு அந்த பேப்பர்ல உள்ளத படிச்சு கூட காட்டுறேன். சீமான் சொல்ற 100 நாள் வேலையை ஒழிக்கணும், ஒழிக்கணுங்காரு. உங்களுக்கு படிக்கிறீங்க எல்லாரும், அவர் ஒழிக்கிறாரா இல்லையா, நீங்க ஒழிச்சிருவீங்க. ஏன்னா வேலை பாக்காததால இது வேண்டாம்னு நிப்பாட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருக்காது. நீங்க வேலை பாக்குறீங்க இல்லையா, இந்த வேலைக்கு வந்து 100 ரூபா கூட மெஷர்மெண்ட் எழுத முடியாது, 100 ரூபா கூட எழுத முடியாதுமா. ஆனா எவ்வளவு குடுக்கறாங்க பாத்துக்கோங்க. இத வந்து நீங்க என்னமோ எனக்கு உங்களுக்கு ரூபா குடுக்கல, நாங்க 100 ரூபா குடுக்கலங்கிறீங்க. நீங்க ஆக்சுவலா நீங்க வெற்றிகளை அளவு அதை மெஷர்மெண்ட் எடுத்தா 100 ரூபா கூட கொடுக்க முடியாது. அது கொடுத்தா உங்களுக்கு பாவமே அப்படின்னு தான் நாங்க 220 ரூபா 200 ரூபா போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா இந்த மாதிரி இருந்தா இந்த திட்டம் வந்து இல்லாம போயிடும். அதுதான் உங்க நோக்கம் அப்படின்னா இப்ப இருக்கிற மாதிரியே செய்யுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல. 12 மணிக்கு வாங்க. இப்ப இன்னொரு விஷயம், ஒரு ஆள் லேட்டா வந்து போட்டோ எடுக்கலானாலும் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் கிடையாது, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக நீங்க இவங்களை சண்டைக்கு படாதீங்க, அந்த அம்மா வந்துருச்சு எடுக்க சேர்க்கணும்னு சொல்லாதீங்க. ஒரு அம்மாவை சேர்க்கறதா இருந்தா உங்க எல்லாருக்கும் ஆப்ஷன் ஆயிரும். நீங்க வேலை செய்வீங்க எனக்கு தெரியும் நம்பிக்கையோட இருக்கு. தொடர்ந்து நடக்கணும், நம்மளும் ஊதியம் கஷ்டப்படாம வேலை பார்க்கணும், நம்முடைய உணவு கிடைக்கணும் அப்படின்றத நினைச்சீங்களா, நல்லா வேலை பார்க்கலாம். இந்த திட்டம் தொடர்ச்சி நடக்கும். இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா சீமான் மாதிரி ஆளுக்கு 1000 சீமான் உருவானா உங்களுக்கு வேலை போய் உண்மையெல்லாம் போய் நீங்க போக வேண்டியது. எங்களுக்கு இதை விட்டா 100 வேலை கொடுக்கலாம். 56 வயசு வர நாங்க 100 வேலையை பார்த்து போயிட்டு இருக்கோம். சரியா, இந்த வேலைக்கே கொடுத்தா சம்பளம் கொடுக்குறேன், இல்லாட்டி 100 வேலை எங்களுக்கு கொடுத்தா அது போய் எங்களுக்கு ஒன்றும் குறையாது. அது மட்டும் தெரிஞ்சுங்க. ஆனா உங்க பிள்ளைகளும் எங்களை மாதிரி வளரணும், படிக்கணும். ஆதி ஆபீஸ்ல வரணும்னா வைராக்கியத்துல இருங்க, பிள்ளைங்க நல்லா படிக்க வைங்க, ஆரோக்கியமா வளருங்க, நல்ல பழக்கத்தை கத்துக்கொடுங்க. நீங்க முதல்ல கத்துக்கிறேன், ஒன்னா இருக்கணும், வேலைக்கு போகணும், 8 மணிக்கு போகணும், 10 4